செப்டம்பர் 16 நற்செய்தி வாசகம். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவசனங்கள் 43-49 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவர். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவர். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பொதுக்காலம் 23 சனிக்கிழமை. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம், இறைவசனங்கள் 15-17 முடிய. புதிய ஏற்பாடு லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறைவசனங்கள் 43-49 முடிய. பாவிகளுள் முதன்மையான பாவி நான். தன் தவற்றை உணர்ந்த காந்தி. பதின் பருவத்தில் காந்தியடிகளுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததால் பணத்திற்கு அவர் தன் தந்தையிடமிருந்து திருடுவது உண்டு. அப்படியும் பணத்தேவை இருந்ததால் ஒரு நாள் அவர் தன் தந்தையின் தங்க காப்பினை திருடிவிட்டார். அவர் தன் தந்தையின் தங்க காப்பினை திருடிய பிறகுதான் தவறு புரிந்தது. ஆகவே அவர் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அதை தன் தந்தையிடம் கொடுத்தார். தான் செய்த தவற்றுக்கு என் தந்தை என்னை அடித்து துவைக்கப் போகிறார் என்று தான் மன்னிப்பு கடிதத்தை தன் தந்தையிடம் கொடுக்கும்போது காந்தியடிகள் நினைத்தார். ஆனால் காந்தியடிகள் நினைத்ததற்கும் மாறாக அவர் தன் மகன் தந்த மன்னிப்பு கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு அதை கிழித்து குப்பை கூடையில் போட்டார். பின்னர் அவர் காந்தியடிகளை வாஞ்சையோடு அணைத்து கொண்டார். இந்த நிகழ்வு காந்தியடிகளின் உள்ளத்தில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதால் அவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அறவே விட்டுவிட்டார். ஆம், தன் தவற்றை உணர்ந்து காந்தியடிகள் தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்ட பொழுது அவரது தந்தை அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். முதல் வாசகத்தில் பவுல் பாவிகளுள் முதன்மையான பாவி நான் என ஏற்றுக்கொண்டதும் கடவுள் அவர் மீது இறங்குவதையும் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் பொறுப்பை கொடுப்பதையும் குறித்து வாசிக்கின்றோம். அது குறித்து நாம் சிந்திப்போம். திருவிவிலிய பின்னணி. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களையும் அதன் மூலம் கிறிஸ்துவையும் துன்புறுத்தி வந்தார் பவுல். இத்தகையதொரு செயலை பவுல் தன் சமயத்தின் மீது கொண்ட பற்றினாலேயே செய்து வந்தார். இப்படிப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து அவரை தடுத்தாட்கொள்கின்றார். இதற்கு பிறகு பவுல் தன்னை பாவிகளுள் முதன்மையான பாவி என்று உணர்கின்றார். எப்பொழுது பவுல் தன்னை பாவிகளுள் முதன்மையான பாவி என்று உணர்ந்தாரோ அப்பொழுதே கடவுள் அவர் மீது இறங்கி
பிற இனத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கின்றார். இதனால் அவர் பலருக்கும் நற்செய்தி அறிவித்து அவர்களை கடவுளிடம் கொண்டு வந்தார். நற்செய்தியில் இயேசு ஒரு மரம் அதன் கனியாலேயே அறியப்படும் என்ற செய்தியை எடுத்து சொல்கின்றார். பவுலை போன்று ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்தாலும் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நடந்ததால் நம்மால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதன் மூலம் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாக முடியும். இதற்கு நாம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இன்றியமையாதது. எனவே நாம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழி நடப்போம். சிந்தனைக்கு: கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. திருப்பாடல் 51:17 இறைவசனம். நீங்கள் மனம் மாற்றியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். மத்தேயு 3:8. இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 இறைவசனம். இறைவாக்கு: என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். விடுதலை பயண நூல் 20:6 இறைவசனம் என்பார் ஆண்டவர். எனவே நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து நல்ல கனிதந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமென்.